அண்ட் வெல்கம் டு ஆல் த வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகு ரசம் எப்படி வைக்க போகிறதுன்னு தான். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு ஒரு 4 ஸ்பூனு, ஜீரகம் ஒரு 3 ஸ்பூனு, கடுகு ஒரு 2 ஸ்பூனு, தக்காளி ஒரு முழு தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பாதி எலுமிச்சங்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன், ஒரு 7 பூண்டு போல் உரித்து வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து தேங்காய் கொஞ்சம் உண்டு, ஒரு 2 கிட் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லை உங்கள்கிட்ட நெய் இருந்துச்சு அப்படின்னா நெய் கூட ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ முதல்ல நம்ம மிக்சியில் மிளகு, ஜீரகம், பூண்டு, தேங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு வாட்டி நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன். பூண்டு, மிளகு, சீரகம் அது வந்து விழுது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா சூடு வந்தோடனே ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூனு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொறிஞ்சு வந்தோன்னா எடுத்து வச்சுருக்கிற வரமிளகா போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் போட்டுருங்க. அது கூட நீங்கள் அதுக்கு முன்னாடி எடுத்து வச்ச கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு வதக்கிக்குவோம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னு எடுத்து வச்சுருக்கிற புளிக்கரைசல வதக்கிக்குவோம். கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு, மிளகு, சீரகம், தேங்காய் விடுதலை வந்து தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச பூண்டு, மிளகு, சீரகம், தேங்காய் விழுதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ சிம்மம் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சிருக்கேன். இப்போ வந்து மூடி எடுக்க போகிறேன். ஸோ நல்லாவே கொதி வந்துட்டு ரசத்தை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, அதனால் கொதிச்சது போதும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சுவையான பெப்பர் ரசம், அதாவது மிளகு ரசம் ரெடி ஆகிட்டு. Thank you for watching.